இந்த ஒரு பெரிய ஊழியத்தை கர்த்தருடைய நோக்கமும் திட்டமும் பிரதர் ஆரோக்கிய ராஜாவோடையும் சிஸ்டர் ஹேமாவோடையும் ஒரு பெரிய தாகம் கொடுத்து மனபாரம் கொடுத்து அவங்க செய்கிற ஊழியங்களை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சென்னையில் நிறைய கிராமத்தில் போய் சமைச்சு சாப்பாடு கொடுத்து சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி செஞ்சு நார்த் இந்தியாவிலலாம் நிறைய சர்ச்சுகளை பில்ட் பண்ணி ஆலயத்தை உருவாக்கிட்டுருக்காங்க. எவ்வளோ ஒரு இரக்கமும் தெய்வ அன்பும் கடமையாக எடுத்து அவங்க செய்கிறத உண்மையிலே கடவுள் அவங்கள ரொம்ப ஆசீர்வதிக்கணும். கடவுள் பேசுனா நிச்சயம் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். கடவுள் ரொம்ப ஆசீர்வதிக்கணும். இந்த மாதிரி ஊழியக்காரங்க தன்னோட சுய வாழ்க்கையெல்லாம் விட்டு மற்றவர்களுக்கு தேவனோட அன்பை வெளிப்படுத்துறது வந்து அது பரிசுத்தாவியரோட பெரிய ஆசீர்வாதமும் அழைப்பு இருந்தால் தான் செய்ய முடியும். அதுவும் கணவனும் மனைவியுமா சேர்ந்து செய்கிறதே ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிக்கணும்னு இந்த ஊழியத்தை நடத்தணும்னு இன்னும் மென்மேலாக வரணும்னு மாம்சத்துக்கு போஜனம் கொடுத்து ஆவிக்கும் போஜனம் கொடுக்குற அந்த கப்பலை மனமார வாழ்த்துறேன். கத்திருக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். என அழைத்த ஹோசனா டிவிக்கும் சிஸ்டர் ஹேமா அவங்க ஃபேமிலிக்கும் இந்த ஹோல் குரூப்புக்கும் நான் நன்றியை செலுத்துகிறேன். எல்லாவற்றிற்கும் மேலே கடவுள் எனக்கு கொடுத்த தருணத்திற்காக கோடான கொடி ஸ்தோத்திரம் துதியும் கனமும் அவருக்கே உண்டாவதாக. என் பேர் லில்லி தனராஜ். என்னோடய ஹஸ்பண்ட் பேர் பால் தனராஜ். கடவுள் கிருபையால் எனக்கு மூணு பிள்ளைக ரெண்டு பொம்பளை பிள்ளை சிந்தியா அனிட்டா அந்த மூணாவது மகன் பீட்டர். மூணு பிள்ளைகளும் திருமணமாகி எனக்கு அஞ்சு பேர பிள்ளைக. சிந்தியாவுக்கு ரெண்டு பிள்ளைக ஜொசாயா லியா, அனிட்டாவுக்கு ஒரு மகள் நவீனா, பீட்டருக்கு வந்து ரெண்டு பையங்க பீட்டர் நோவா அண்ட் ஐசாயா. கடவுளோட மகா அன்புக்கும் தயவிற்கும் கொடான கொடி ஸ்தோத்திரம். லைக் சரி, என் பேர் லில்லி தன்ராஜ். நானும் மித்த ஆறு பிள்ளைகளும் என் தாய் தகப்பனோட கனடாவுக்கு 50 வருஷத்துக்கு முன்னால் அங்கே போய் படிப்பு முடித்து பைபிள் காலேஜ் படித்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சு லாஸ்ட் இயர் ரிட்டையர் ஆன. கடவுள் எல்லா விதத்துலேயும் நான் ஆசீர்வித்தார். அவரோட கிருபிக்கும் அன்பிற்கும் அதனால தான் நான் இங்கே நிற்கிறேன். இப்போ எனக்கு வேதத்து மேலே எப்போது ரொம்ப தாகம் இருந்தது. ஏன்னா என் தகப்பனாரும் நிறைய ஊழியம் பண்ணார், நிறைய கெனடியன் சர்ச்சில் பேசினார். நானும் அப்பாவும் ரொம்ப பைபிளை டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ அது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக எனக்கு இருந்துச்சு. வேதத்து மேலே ஒரு பெரிய தாகம். என் வாழ்க்கையிலையும் நிறைய போராட்டங்கள், சோதனைகள், நிந்தைகள், என்ன செய்தாலும் ஒருத்தரை கூட என்னால் ப்ளீஸ் பண்ண முடியாது, திருப்தி பண்ண முடியாது. ஒரு குழப்பமான நிலைமையில், வேதனையான நேரங்களில், அழுகையும் தனிமையும் நிறைந்திருக்க நேரத்தில் நான் யூஸ்லெஸ் பொண்ணு, ஒன்றத்துக்கும் யூஸ் கிடையாது அப்படிங்கிற ஒரு தாழ்மையான எண்ணங்களில் நான் போராடிக்கிட்டு இருக்க நேரத்தில் கூட உள்ளர வந்து வேதத்தை அறியணுங்கிற தாகம். எப்போதும் பைபிள் படித்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்படி படிக்கிறச்ச தான் ஒரு நாள் இந்த வார்த்தையை படிக்கிறச்ச வேதத்தை ஆராய்ந்து அறியுங்கள்னு சொன்னது போல் யோவான் 5:39 நான் வந்து என்ன ஆராய்ந்து அறிய சொல்கிறாரு, என்ன சொல்கிறார் இந்த வேதத்தில். 66 புக்கு எல்லாமே ஹிஸ்ட்ரி. அவங்க எல்லோரும் என்ன பாடம் சொல்லித்தராங்க, எப்படி அவங்க சோதனைகளை வென்றாங்க, எப்படி தேவனோட நடந்தாங்க, அவங்ககிட்டையும் நிறைய பலவீனமெல்லாம் இருந்தது. ஆனாலும் பலவீனமான நேரத்தில் கூட பலத்த காரியங்களை செய்தாங்க. அவர் என் அன்பு என்ன, தேவனோட அன்பு என்ன அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அவரை தெரிந்து கொள்ளணும்னு விரும்பினேன்.
அப்போ தான் புரிஞ்சுது இது எல்லாம் நான் போகிறது என் வாழ்க்கையில் எல்லாமே ஒரு ட்ரைனிங் கிரவுண்டுன்னு. இது எனக்கு தேவை. என்னை புடமிடுகிறதுக்காக நடத்துகிற தேவ சித்தம் நோக்கம் திட்டம்னு நான் உணர பீப்புள் மேலே யார் மேலேயும் என்னோட நோக்கம் அதிகமாக இல்லாமல் அவங்கள மன்னிக்கிறதுக்கும் எனக்கு பலன் கொடுத்து அவங்களுக்காக இறக்கப்படுற எண்ணங்களையும் கொடுக்க ஆரம்பித்தார் பரிசுத்தாவி. அவங்களுக்காக ஜெபிக்கவும் ஆரம்பிக்க மனப்பக்குவத்தை கொடுத்தார். இப்போ பால் சொன்னது போல் உலகமும் உலகத்தில் யாவும் குப்பைன்னு நினச்சி தெய்வ சத்தியம் ஒன்று தான், பரிசுத்தாவி ஒருத்தர் தான். இந்த மண்பாண்டத்துக்குள்ள ஒரு பெரிய பொக்கிஷத்தை பரிசுத்தாவி அவளுக்கு கொடுத்துருக்காருன்னு நான் உணர்ந்து அவர் அன்பை புரிஞ்சு அறிஞ்சு என்னால் முடிஞ்ச மட்டும் அவர் வெளிப்படுத்தின ஆழமான சத்தியங்களையும் உண்மைகளையும் எனக்குள்ளே மற்ற போட்டு வைக்கக்கூடாதுன்னு நிறைய பைபிள் ஸ்டடி பண்ணுறேன், நிறைய வாலண்டியர் பண்ணுறேன். எங்கே போனாலும் தேவனோட அன்பை வெளிப்படுத்தணும். இந்த உலகத்தின் போராட்டங்களை நோக்கி பார்க்காம தேவனை பார்க்கணுங்கிறது தான் இன்னும் என்னால் எவ்வளோ பேருக்கு சொல்ல முடியுமோ அவ்வளோ பேருக்கு இந்த ஆயுசு நாட்களுக்குள்ளே செய்து முடிக்கணும்னு எனக்கு ஒரு பெரிய தாகமும். ஜபம் பண்ண கடவுள் ஒரு அற்புதமான காரியங்களை ஜனவரி மாதம் இங்கே இந்தியாவுக்கு வந்தேன் கனடாலேருந்து. இந்த மூணு மாதமும் நிறைய சபைகள்லையும் வில்லேஜ் மினிஸ்ட்ரிலையும் நிறைய நிறைய பெரிய வில்லேஜுக்கெல்லாம் போய் கடவுளோட அன்பை சொல்லி தர்றதுக்கு ஒரு தருணத்தை எனக்கு கொடுத்ததுக்காக கடவுளுக்கு நான் எப்படி நன்றி சொல்லுவேன்னு தெரில. ஒரு திருப்தியாக இருக்குது. இது வரைக்கும் வாழ்க்கையில் நான் எவ்வளோ யார் யாருக்கோ என்னென்னமோ செய்தும் கூட திருப்தி இல்லாத ஒரு இதில் இப்போ நான் அளவு கிடந்த சந்தோஷத்துலேயும் ஒரு அவரோட அன்பு நிறைஞ்சி இருக்கிற வாழ்க்கையை எனக்கு கடவுள் கொடுத்ததுக்காக கடவுளுக்கு மறுபடியுமாக நன்றி செலுத்துகிறேன். அவரோட வெளிச்சத்துக்குள்ளே நம்ம இருளிலேருந்து வந்த பிறகு இந்த வெளிச்சம் வந்து எவ்வளோ ஆச்சரியப்படத்தக்க வெளிச்சம்னு தெரிய ஆரம்பித்த பிறகு இந்த வாழ்க்கையை முற்றிலும் கடவுளுக்குன்னு அர்ப்பணிக்க ஆரம்பித்தேன். இதுதான் என்னோட சுருக்கமான என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் யாருன்னு. யோவான் 3:5, இது இந்த 3:5 அதிகாரம் பரிசேயராகிய ஒரு நிக்கதேமுங்கிற ஒருத்தரோட ஒரு கான்வர்சேஷன் தான் இயேசுவோட. அவர் பரிசேயருங்கிறவர் வந்து தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து பைபிளை பற்றி இஸ்ரேல் மக்களுக்கு டீச் பண்ணுவார். அப்போ வேதாகம் ஃபுல்லாக அவருக்கு நல்லா தெரிந்து கை தேர்ந்தவர். அவர் வந்து ஒரு டீச்சர், ஆசாரியர் இதில் இருக்கிறவர். அவர் வந்து இயேசுவோட சுவிசேஷத்தை கேட்டுட்டு அவருக்கு பெரிய டவுட் ஆயிடுச்சு. இரவில் யாருக்கு தெரியாமல், ஏன்னா அவர் ஒரு டீச்சர், யார் பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக இரவில் வந்து இயேசுட்ட சொல்கிறாரு, நீ தேவனுமா உன்னோடு கூட இல்லைன்னா இதெல்லாம் செய்யவே முடியாதுன்னு நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் நான் மறுபடியும் பிறக்கிறதுனா என்னன்னு கேட்டார். 3:5 இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன். மெய்யாகவேனா சத்தியமாக சத்தியமாக உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்கிறார். அப்போ இயேசு சத்தியம்னு சொன்னார்னா அதுக்குள்ளே எவ்வளோ பெரிய உண்மையும் சத்தியமும் அது மாறாத வார்த்தையுமாக இருக்குங்கிறத நம்ம உண்மையிலே அறியணும். ஜலத்தினாலும், ஜலத்தினால்னா நம்ம ஞானஸ்தானம், நம்ம அதனோட
ஆழமான அர்த்தம் கூட தெரியாமல் கூட பாப்டிசம் எடுக்கிறோம். ஞானஸ்தானங்கிற மீனிங் வந்து ஞானம் கிடைத்த பிறகு, சிறு பிள்ளைகளை கொடுக்குற ஞானஸ்தானம் இல்லை, பெரியவங்களாயோ புரிஞ்ச பிறகு மீனிங் வந்து இயேசு சிலுவையில் எனக்காக அடிக்கப்பட்டார், பாடுபட்டார், இரத்தம் சிந்தினார், உயிரே கொடுத்தார், மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார் என்று நிச்சயமாக அறிந்த பிறகு அவர் என்ன செஞ்சான்னு அறிந்த பிறகு, அவர் யாருன்னு புரிந்த பிறகு, தேவகுமாரன் எல்லா மகிமையும் அதிகாரம் வல்லமையும் ராஜரீகம் எல்லாத்தையும் விட்டு பரலோகத்தில் அவர் வலது பாரசத்தில் தேவதூதர்கள்லாம் அவரை துதிக்கிற ஒரு ராஜாவாக இருக்கிறவர், அதெல்லாம் விட்டு அடிமையின் ரூபம் எடுத்து அவ்வளோ பெரிய ராஜா அடிமையின் ரூபம் எடுத்து எல்லாவற்றையும் எல்லாவற்றையும்னா எல்லா வல்லமை அவர் செய்ய அதிகாரம் எல்லாத்தையும் விட்டுட்டு அவரை பிடிக்கிறச்ச கெத்செமேன் தோட்டத்தில் ஒரு சேவனை பேதுரு வந்து காதை வெட்டுவான். அப்போ சொல்லுவார், நான் கூப்பிட்டா எவ்வளோ ஏஞ்சல்ஸ் வந்து இறங்குவாங்க தெரியுமா, அவ்வளோ பெரிய வல்லமை உள்ளவர். சாத்தான் வந்து சோதிக்கிறச்ச கல்லை அப்பமாக்குன்னு, அவரால் முடியாததா, 5000 பீப்புளுக்கு அப்பத்தையும் மீனையும் பங்கிட்டு கொடுத்தவர் முடியாதவரா, வானத்தையும் பூமியும் உண்டாக்குனவர், அவராலே அவர் மூலமாக உண்டாக்கப்பட்டது உலகம் எல்லாம் அவர் கீழே இருக்கும்போது அவருக்கு முடியாததா, அப்படிப்பட்டவர் அடிமையின் ரூபம் எடுத்து எல்லாவற்றையும் விட்டு மாம்சத்தில் வந்து நம்ம போல மாம்சமும் இரத்தமுமானவராய் இந்த உலகத்திற்கு வந்தார். இதை நீங்கள் அறிஞ்சு புரிஞ்சு உணர்ந்தோம்னா உங்களுக்கு பெரிய வெளிப்பாடு கிடைக்கும், உங்களை ரொம்ப தாழ்த்துவீங்க. எனக்கா, எனக்காகவா, என்னை மீட்டுக்கொள்ளவா, 6000 வருஷத்துக்கு முன்னால் என் நினைவு தேவனிடத்தில் இருந்ததா, என்னையும் நினைத்தாரா அப்படிங்கிறது நீங்கள் உணரணும் ஆரம்பித்தோன்னா உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவும் பரிஸ்தாவின் அபிஷேகமும் கிடைக்க ஆரம்பிக்கும், வெளிப்பாடு நிறைய கிடைக்கும். யோவான் 1:2-4 படிக்கிறேன், அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், ஆதியிலே தேவனோடு இருந்தார். 3வது வசனம், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவரே அல்லாமல் உண்டாகவில்லை. 4வது கவனிங்க, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாயிருந்தது. இது ரொம்ப ஆழமான ஒரு சத்தியம். இயேசுவுக்குள்ள ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாயிருந்தது. ஏன் ஒளி? ஒளி வந்து தட் மீன்ஸ் நம்ம இருளில் இருந்தோன்னு ஒரு ப்ரூஃப். இருளில் இருந்த நம்மளை ஒளியில் கொண்டு வராரு. அதுக்கப்புறம் இயேசு உடையவர்கள் ஜீவனுள்ளவர்கள், நம்ம செத்து போனவங்க அல்ல. நம்ம யோசித்தோன்னா பாவங்கிறது நம்மளுக்கு அவ்வளோவா பெருசாக எடுக்காமல் இருக்கலாம், ஏன்னா ஜென்ம சுவாவம் ஆதியிலேருந்து பிறக்கும்போதே பாவத்தில் இருந்தனால அந்த பாவத்தோட சீரியஸ்னஸ்ஸோ கொடுமையோ அது கொண்டு வர்ற சாபமோ கட்டுகளோ
எதை இழந்தோம் இழக்கிறோம் வாழ்க்கையிலங்கிறது நம்ம உணராமையே ஒரு மரத்த பீப்புளாக பாவம் செய்வோம், பாவத்தின் கொடுமை தெரியாதனால. ஆனால் ஒரு பரிசுத்தருக்கு, பாவமே அறியாத தேவனுக்கு, 6 வருஷ பாவம் இன்னுமேலும் 2வது வருகை வரும் வர பாவம் செய்கிற மக்களுக்காகவும் பலியானார். பாவம்னா என்னன்னே தெரியாத ஒரு தேவ ராஜரீகமுள்ள ஆசாரியராக இருக்கிற இயேசுவுக்கு இத்தனை பேரோட பாவம் அவர் தலைமேல் விழுந்தது. பிதாவின் சித்தத்தின்படி இழந்து போன பிள்ளைகளை மறுபடியும் மீட்டு கொள்ளும்படி தேவன் தன் குமாரன் நின்று பார்க்காமல் சிலுவையிலே பலி கொடுத்தார். இந்த அன்புக்கு மேலே உலகத்தில் ஏதாவது ஒரு அன்பு இருக்கா? தாய் தகப்பன் அன்பா, கணவன் மனைவி அன்பா, பிள்ளைகள் அன்பா, பாட்டி தாத்தா அன்பா, ஏதாவது ஒரு அன்பு இருக்கா? இதுக்கு மேலே ஒரு அன்பு கிடையாது. ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க, ஒரு ரயில்வேல ஒர்க் பண்ண ஒருத்தர், எப்போதும் அவர் ஒரு கீயை இறக்குவார், ட்ரெயின் பாதாள ஐ மீன் பிரிட்ஜிலேருந்து வரும், பிரிட்ஜை தாண்டி வரும், அந்த பிரிட்ஜை இறக்குறதும் ஏற்றுறதும் தான் அவர் வேலை. ஒரு நாள் தன்னோட ஒரே மகன், 4-5 வயசு பையன், இவரோட விளாண்டுட்டு இருந்தவர், ட்ரெயின் வர்ற இன்ட்ரெஸ்டில் இவர் வேகமாக போய் கீயை இறக்கணும்னு, அந்த லாக்கை இறக்கணும்னு சொல்லி அந்த இடத்துக்கு போகிறச்ச திடீர்னு மகனை காணான்னு தேடினார். இந்த பையன் விளாண்டுக்கிட்டே அந்த பிரிட்ஜு மேலே போய் விளாண்டுட்டு இருந்திருக்கான். அந்த பிரிட்ஜ் இப்போ இறங்க போகுது ட்ரெயின் கிராஸ் ஆகிறதுக்காக. அந்த இப்போ இந்த தாப்பனுக்கு என்ன செய்கிறேன்னே தெரில. ஐயோ, அந்த ட்ரெயினில் 2000க்கு மேலே பேசஞ்சர்ஸ் இருக்காங்களே, இப்போ பிரிட்ஜை இறக்கலைன்னா அத்தை ட்ரெயின் வந்து பிரிட்ஜ் மேலே மோதி கீழே விழுந்துடும், பிரிட்ஜை இறக்குனா தான் மகன் பலியாவான். என்ன செய்கிறனே அவருக்கு தெரியலை. வேதனையோட கண்ணீரோட வேற வழி இல்லை, 2000 பேசஞ்சர்ஸை சேவ் பண்ணி ஆகணும், தான் கடமையை செய்யணும்னு அந்த கீயை இறக்கிறாரு. அந்த பிரிட்ஜி இறங்கிறது, ட்ரெயின் வந்து பாஸ் த்ரூ ஆகி அந்த ட்ராக் வழியாக போய் ஸ்டேஷனை கடந்து போயிடுச்சு. ஆனால் அவர் வந்து தன் மகனை இழந்துட்டார். அது எவ்வளோ கொடூரமான ஒரு வேதனையான செய்யாக இருந்தாலும் அவரோட 2000 மக்களோட வாழ்வை நினச்சி தன் மகனை பலியிட்டார் அன்னைக்கு. அது ஸ்டோரி தான், உண்மையாக நடந்துன்னு சில பேர் சொல்கிறாங்க, சில பேர் பட் நம்மளுக்கு வந்து எத்தனையோ கோடி 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 ஜனங்கள் ஆதாம் நாளிலிருந்து 2வது வருகை வர தன் சாயலில் உருவாக்கப்பட்ட பிள்ளைகளை மீட்கணும்னு தன் மகனையும் பலியிட்டார். இதையெல்லாம் அறிந்து புரிந்து அவர் செய்த ஒரு தியாகத்தை உணர்ந்து நம்ம பாவத்துக்காக துக்கப்பட்டு வேதனைப்பட்டு பாவங்களை அறிக்கையிட்டு முடி மறைக்காம எக்ஸ்கியூஸ் கொடுக்காம ஆதாமிட்ட இருந்த சாபமுள்ள ஒரு ஒரு கேரக்டர் வந்து, ஒரு குணம் வந்து தேவன் கேட்டோன்னு, ஆதாமே நான் சொன்ன பழத்தை சாப்பிடாதன்னு சொன்னதை சாப்பிட்டையா அப்படின்னு கேட்டோன்ன ஆதாமும் ஏவாளும் மனதுருகி, ஆமாம் செஞ்சிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா கொடூரமான கோபாக்கினியான சாபம் வந்திருக்காது. ஆனால் அவன் செஞ்சது வந்து அவனிடத்துல தான் டைரக்டாக பிதா சொன்னார், ஏவாளிடம் சொல்லலை, ஆதாம்கிட்ட தான் சொன்னார். ஏன்னா அவன் வீட்டு தலைவன்,
அவன் கீழ்ப்படிந்தால் அவன் குடும்பமும் கீழ்ப்படிந்து தேவ ஆசீர்வாதத்தை அடையுங்கிற எண்ணத்தில் ஆசீர்வாதமான சந்ததியை உருவாக்கணுங்கிற அவரோட திட்டத்தில் ஆதாம் அன்னைக்கு ஒத்திருந்தானா, ஏவாள் மேலையும் தேவன் மேலையும் பழியை போட்டு நீர் உண்டாக்கின இந்த ஸ்ரீதான் சொல்லி அவர் பிளைம் பண்ணியிருந்தானா, இன்றைக்கி இவ்வளோ நடந்திருக்கா. இன்றைக்கும் நம்ம நிறைய பேர்கிட்ட இருக்க பிசாசின் குணம் உடனே என்னோட மைண்ட் செட்டில், நான் இப்படி என்னோட வியூவில் இது நான் தப்பு செய்யலை, உனக்கு தப்புன்னு தெரிஞ்சா அப்படி தான் பேசுவாங்களே ஒழியா, உனக்கு தப்புன்னு தெரியுதா, நான் செஞ்சது எப்படியா, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. ஏன்னா தாழ்மை இல்லை, ஒரு பெருமையின் ஆவி அவர்களிடம் இருப்பதா, தான் தப்பே செய்ய மாட்டேங்கிற எண்ணம் இருப்பதா, இந்த தவறே கண்ணை மூடி செய்வாங்க. அப்போ நம்ம வந்து மனம் திரும்பின வாழ்க்கை வாழ முடியாது. மனம் திரும்பி புது சிருஷ்டியாகி ஜலத்தினால் ஞானஸ்தானம் பெற்றோமானா, அது உண்மையான முடிவாக இருந்தா, நிச்சயமாக உணர்ந்து தேவன் மேல் அன்பு வைத்து இயேசு இப்போ பாவம் செய்யாதவர், ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் சிலுவையில் போன என் தகப்பன், நானும் பாவம் செய்யாமல் பர்ஸ்தாவின் பலத்தினால் நம்ம நடக்கணுங்கிற முடிவெடுத்து தேவனுடைய அளவில்லா அன்பை உணர்ந்து எடுக்கிறது தான் ஞானஸ்தானம். பழையவைகளை விட்டு புதியவைகளை எடுத்து ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழணும் தான் தேவனை அறியாத மக்களுக்கு முன்பாக. தாழ்மையும் தெய்வ அன்பும் நிறைந்த பிள்ளையை தான் உண்மையிலே கிறிஸ்தவர்கள், மற்றவர்களெல்லாம் வஞ்சிக்கப்பட்டவர்கள். நான் தைரியமாக யாரிடமும் சொல்லுவேன், தன்னைத்தான் வஞ்சிக்கிறானா, தாழ்மையும் தெய்வ அன்பும் இரக்கமும் மன்னிக்கும் சுவாவமும் இல்லாதவர்கள் கிறிஸ்தவர்களே கிடையாது. அதனால தான் மற்றவர்கள் தேவனை அறியாத பிள்ளைகள் கிறிஸ்தவர்களை பார்த்து பழி சொல்கிறது காரணம் நம்ம சாட்சியான வாழ்க்கை வாழாததுனால். அதனால் உண்மையிலேயே மனம் திரும்பது எப்போவும் மனம் திரும்பலாம், தேவனிட எப்பையும் போய் மன்னிப்பு கேட்கலாம். தயவு கூர்ந்து இதுவரைக்கும் அறியாமல் செய்தால் இனிமேல் அறிந்து மனப்பூர்வமான மன்னிப்பு கேட்டு கடவுள்கிட்ட உண்மையாக தாழ்மையாக பரிஸ்தாவி பலத்தினால் நம்ம கீழே விழாமல் இருக்க மாட்டோம். நிச்சயம் சாத்தான் சோதிப்பான், சுற்றி இருக்கிறவர்களாலேயும் போராட்டம் உண்டு. ஏன்னா அது வந்து ஆதியா 3:15 ஆரம்பிச்சிருச்சு, ஸ்ரீக்கும் உனக்கும் உன் வித்துக்கும் ஸ்ரீயின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் சொன்ன தேவன் இந்த பகை உலகத்து முடியும் மட்டுக்கும் எந்த தப்பில் தேவனை தேடுறாங்களோ ஜெபிக்கிறாங்களோ உன் குடும்பமே சத்ருவாக கூட மாறும். அது Matthew 10:36 சொல்லியிருக்கு, உன் குடும்பமே சத்ருவாகும், அதை பற்றி நீ கவலையே படக்கூடாது, என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். நீ லக்கையை நோக்கி ஓடணும், பந்தய பொருள் நித்திய ஜீவன் என்பதை உணர்ந்து அதை தான் பார்க்கலாம். உனக்காக தேவன் போராடுவார், அவர் மட்டுமல்ல பரலோகத்திற்கு உள்ள சேனைகள் எல்லாம் போராடும் உனக்காக, உனக்காக நியாயம் தீர்க்கிறவர் ஒருத்தர் இருக்கார். அதனால் நம்ம வந்து நிச்சயமாக நம்ம உலகத்தை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு ஒரி பண்ணிக்கிட்டுலாம் இருக்கவே கூடாது. இதுதான் ஞானஸ்தானம், புரிந்து அறிந்து உணர்ந்து நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறதா. ஞானஸ்தானம் நான் என்ன எப்படி எடுத்த பிறகு என்ன செய்யணும், ரட்சிப்பு கிடச்சிருச்சு உங்களுக்கு ஞானஸ்தானம் எடுத்த பிறகு, இதுக்கப்புறம் இது முத பாட்டு முடியுது. ரெண்டாவது வந்து ஆவி முல ஜலத்தினால இப்போ ஆவியினால் பிறப்புறது என்ன, நித்திய ஜீவனுக்கு போகும் வழியை அடுத்த இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நன்றி.
நமது பரிசுத்த ஆவியானவரின் ஊழியங்கள் மற்றும் ஹோசன்னா டிவி சேனல் மூலமாக நடைபெறும் சமுதாய பணி மற்றும் இறைப்பணி. உபாகமம் 14:29 சொல்லுகிறது, அவனும் உன் வாசலில் இருக்கின்ற பரதேசியும் திக்கற்றவனும் விதவையும் வந்து புசித்து திருப்தி அடைவார்களாக. அப்பொழுது உன் கை செய்யும் வேலைகளெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆந்திராவில் உள்ள விதவைகளுக்கும் முதியவர்களுக்கும் ஆகாரம் கொடுத்து உதவி செய்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் இவர்கள் போஷிக்கப்படுகிறார்கள் மற்றும் ஆறுதல் அடைகிறார்கள். இதோ இவர்களின் சாட்சிகளை கேட்போமா? ஹோசன்னா டிவியின் மூலமாக அநேக ஏழை எளிய ஜனங்கள், விதவைகள், கைவிடப்பட்டவங்க, பிள்ளைங்க இருந்து கூட அவங்களுக்கு சாப்பாடு போட முடியாத சூழ்நிலையில் அநேக தாய்மார்கள் இந்த இடத்துல வந்து உணவளிக்கும் மையத்தின் மூலமாக ஒருவேளை ஆகாரத்தை கொடுப்பதன் மூலமாக அவங்க வாங்கி அதை கண்ணீர் விட்டு வாங்கி கடவுள் இந்த சாப்பாடு எனக்கு தராருன்னு சொல்லி இவ்வளவா அழுது ஜெபித்து இவர்களுக்காக ஹோசன்னா டிவி மூலமாக இன்னும் ஏழை எளிய ஜனங்க, கைவிடப்பட்டவங்க, விதவைங்க, அனாதிகளுக்கெல்லாம் உதவி செய்தால் இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லி கர்த்தருடைய நாமத்தினால் இந்த சாட்சி சொல்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த மகத்தான தெய்வ பணிக்கு உங்கள் உதாரத்துவமான காணிக்கை விதைக்கலாமே. ஒரு நபரை மாதம் முழுதும் போஷிப்பதற்கு ஆகும் செலவு 40 கனடியன் டாலர்ஸ். ஒரு உணவளிக்கும் மையத்தை பொறுப்பேற்று நடத்த ஆகும் செலவு 250 கனடியன் டாலர்ஸ். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.